தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று சவுதியில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் இந்தியர்களான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர் உயிரிழந்த துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் இந்தியர்களான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் கேரள மாநிலம் கோழிக்கோடு அடுத்த பெம்பூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜாபீர் வயது 44, அவரது மனைவி ஷப்னா வயது 36 மற்றும் குழந்தைகள் லைபா வயது 7, சகா வயது 4 மற்றும் லுட்பி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வேலை மாறுதல் காரணமாக குடும்பத்துடன் நேற்று 3/12/2021 வெள்ளிக்கிழமை இரவு தனது குடும்பத்துடன் ஜாபியாவில் உள்ளிருந்த ஜீசன் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. ஜாபீர் கடந்த 18 வருடங்களாக சவுதியில் பணியாற்றி வருகிறார். அவர்கள் சென்ற கார் மற்றொரு சவுதி குடிமகனின் வாகனத்தின் மீது மோதியது. குறிப்பிட்ட நேரம் கடந்தும் குடும்பம் ஜீசனை அடைய தவறிய நிலையில் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது விபத்து நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அனைத்து உடல்களும் ஆல்ரைன் மருத்துவமனையின் பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளன. இறந்த குடும்பத்தினர் உடல்களை இந்தியா கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கேரளா வெளிநாட்டு வாழ் நலத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் தெரிவித்தார். இதுகுறித்து கேரளா வெளிநாட்டு வாழ் தொழிலாளர் நலத்துறை தொடர்பு கொண்டு உள்ளனர் எனவும் மாவட்ட ஆட்சியர் இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே போப்பூரில் உள்ள இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்ற அமைச்சர் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர். அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை பணியமர்த்தினால் 1 லட்சம் ரியால் அபராதம். சவுதி அரேபியா டிசம்பர் 4, 2021 சவுதி அரேபியாவில் உள்ள பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் ஜவுஸ்வார் தொழிலாளர் மற்றும் வதிவிடா விதிமுறைகளை மீறி வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் 1 லட்சம் சவுதி ரியால்கள் வரை மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. வெளிமாநில தொழிலாளர்களை தங்கள் சொந்த நலனுக்காக பிற வேலைகளில் ஈடுபட செய்தால் அல்லது பிற முதலாளியுடன் வேலை செய்ய அனுமதிக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதே அபராதம் விதிக்கப்படும் என ஜவாஸ் மேலும் கூறியுள்ளது. மீறப்பட்ட நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான தடை விதிக்கப்படும். சட்டவிரோதமாக வெளிமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் மேலாளருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். அதைத் தொடர்ந்து மேலாளர் வெளிநாட்டவராக இருந்தால் நாடு கடத்தப்படுவர். விதிமீறலில் ஈடுபடும் வெளிமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதற்கான அபராத தொகையும் அதிகரிக்கும். குடியுரிமை தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவது போன்ற வழக்குகள் பற்றி புகார் செய்ய மக்கா மற்றும் ரியாத் பகுதிகளில் 911 என்ற எண்ணையும் மற்ற பகுதிகளில் 999 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பொதுமக்களை சவுதி அரேபியாவில் உள்ள ஜவாஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பிறரை அவதூறு கூறினால் சிறை, சவுதி அரேபியா அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் உள்ள பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சமூக ஊடகங்களுக்கான மூலம் மற்றவர்களை அவதூறாக பேசுவது மற்றும் தீங்கு செய்வது குற்றமாகும் எனவும் இதற்கு குற்றவியல் தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரியது. சமூக ஊடகங்கள் மீதான ஆர்வம் இளைஞர்கள் மற்றும் பிற வயதினருடையே தொடர்ந்து வளர்ந்து வருவதால் மற்றவர்களை இழிவுபடுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ அதனை பயன்படுத்தினால் தரவு குற்றத்தின் இத்தகைய நடத்தைக்கான தண்டனையாக 1 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் சவுதி ரியால்கள் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என்று சவுதி அரசு வழக்கறிஞர் விளக்கினார். குற்றம் செய்ய தூண்டியவருக்கும் உடன்பட்டவருக்கும் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படுவதுடன் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கணினி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்படும் என ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இதுபோல் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சவுதியில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.